சகோதரர்களே, இது ஒன்று மட்டுமல்ல, அல்லாஹ் குர்ஆனில் உலகமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை சொல்லுகிறான். இந்த மனிதன் என்பது ஒரு வரலாற்றை நம்ப வேண்டிய ஒரு சமூகம் இது. வரலாற்றை நான் நம்ப மாட்டேன் சொன்னா உலகத்தில் பில ஆதாரமாக நம்பணும். 400 கோடி மேற்பட்டவர்கள் ஒரு சம்பவத்தை நம்பி இருக்கிறாங்க, குகைவாசிகள் என்ற சம்பவத்தை. முஸ்லீம்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, யூதர்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் என்று யூதர் கிறிஸ்தவர்கள் 200 கோடி என்று வைக்க, 200க்கு மேலே யூதர் 250க்கு மேலே இருப்பாங்க. அதே போல் யூதர்கள் கொஞ்சம் கோடி வைங்க, ஒரு 3-4 கோடி வைங்க, முஸ்லீம்கள் ஒரு 150-160 கோடி வைங்க, எல்லாரும் சேர்ந்து நம்புற சம்பவம் தான் என்னது, குகைவாசிகள் ஒரு சிலர் வாழ்ந்தார்கள். அவங்க 300-400 வருஷம் வாழ்ந்துட்டு உலகத்தை வந்து உயிர் பெற்றார்கள், தூங்கிட்டு எழுப்பினாங்க, அதுக்கு பின்னால் அவர்கள் திருப்பி ஒளிந்தார்கள் என்ற சம்பவம், உலகமே நம்புகின்ற சம்பவம். அதை நம்ப வச்சா அல்ல எப்படி தெரியுமா, இன்றைக்கு உள்ளவங்க நம்பணும் நல்லா நம்ப வச்சான். அதாவது அல்லாஹ் தஆலா அஸ்ஹாபுல் கஹ்ஃபி வர் ரகீமி கஃபுல சொல்றானே, ஏட்டுக்குரியவர்கள் என்று, குகைக்குரியவர்கள் ஏட்டுக்குரியவர்கள். அந்த ஏடு அந்த குகையெல்லாம் அப்படியே கண்டுபிடிச்சாங்க, கண்டுபிடிச்சி அந்த ஏட்டை எடுத்தாங்க. எடுத்தா யார், கிறிஸ்டியன்ஸான பேர் ஆய்வு செஞ்சிருப்பாங்க, எடுத்தாச்சு. அதுக்குரிய மொழி, அதுக்குரிய ரீட் பண்ணணுமா, அதை வாசிப்பெல்லாம் வாசித்தா இஸ்லாம் தான் உண்மை. அதை வாசித்தா என்னது, அந்த ஏட்டை ஒழுங்காக உலகத்துக்கு நாங்கள் குகையிலிருந்து கண்டுபிடித்தோம்னு வெளியே போட்டோம்னு வைங்களேன், இஸ்லாம் தான் உண்மை என்று வாழ். அதுக்கே உரிய செட்டிங்கில் அதை மறைச்சி, அதை எப்படி கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும் அப்படி செஞ்சு எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. கிறிஸ்தவ உலகம் பிபிசியில் ஒளிபரப்புறாது, பிபிசியில் செய்தியை ஒளிபரப்புறான். சகோதரர்களே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த அழகாக உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக பார்க்க வேண்டும் என்றால் அவளுடைய பிஜி அவர்களுடைய தர்ஜுமா இருக்கிறது, அதில் அந்த பிபி அந்த கஃபுடைய சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பின்னால் அந்த குறிப்பு வரும். அந்த குறிப்பு என்ன செய்யும், முழுமையாக விளக்கமாக ஒரு சுருக்கமாக நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சகோதரர்களே இந்த அம்சம் இருக்கிறது. இதை அல்லாஹ் தஆலா அழகாக சொல்லி காட்டுறான், மறுமை நாள் உண்மைன்றதுக்கு அந்த சம்பவமே. ஒரு சமூகம், பனூ இஸ்ரவேல் ஒரு சமூகம், கடவுள் இல்லைன்னு சொல்லுது. இவங்க சொல்கிறாங்க அல்லாஹ் தஆலா உண்மைதான் நம்புகிறாங்க. அவன் ஒரு குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க, மன்னரில் கொடுமை அடிச்சு போட்டுருவாருன்றதுக்காக வேண்டி குகைக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆனால் இந்த முழு சம்பவமும் குகைவாசிகளுக்கு தெரியும், அது வழங்கிக்கணும். எங்களுக்கு தான் தெரியும், குகைவாசிகளுக்கு தெரியா என்ன நடந்துடலாம், அது எங்களுக்கு தான் தெரியும். குகைவாசிகளுக்கு அது அற்புதம் நடக்கல, அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நிகழ்வு தான், எங்களுக்கு தான் அற்புதம் அது. அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அவங்களுக்கு ஒரு தூக்கத்தை கொடுக்குறான். தூக்கத்தை கொடுத்தா அந்த சம்பவம், அல்லாஹ் தஆலா சொல்ற சம்பவம் இருக்கு தானே, வெறும் கதையல்ல, ஒரு விஞ்ஞானிக்கும் அதுல வேலை இருக்குது, ஒரு மூமினுக்கும் அதுல வேலை இருக்குது, ஒரு வரலாற்றாசிரியனுக்கும் அதுல வேலை இருக்கு, அப்படி சொல்றான் அல்லாஹ். அதாவது அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்கள் கவுக்கு போனாங்க, கோயிலுக்குள்ள போனாங்க, ஃபலரபனா அலா ஆதானஹில் சினீனா ஃபில் கஹ்ஃபி சினீனா அததா, குகையில் அவர்களுக்கு காதுகளுக்கு நாம் அடித்தோம் பல வருடங்களாக. அடித்தோம்னா அடிக்கிறதல்ல, சீல் வைத்தோம்னு மாதிரி சொல்கிறான், காதுகளுக்கு நாங்கள் சீல் வைத்தோம் அல்லது காதுகளை அடைத்தோம் பல வருடங்களாக அடைத்தோம். சும்மா ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்கிறேன்னா எப்படி சொல்லுவாங்க, ஆழ்ந்த நித்திரையில் குரட்டை விட்டு தூங்கினார் அப்படி தானே சொல்லல, ஒரு வரலாற்று ஆசிரியருக்கு நிம்மதியாக தூங்கினார்கள், பல வருடங்கள் ஆழ்ந்து தூங்கினார்கள். அல்ல என்ன சொல்கிறான், காதுகளில் சீல் வைத்தோம்ன்றான். தூக்கத்துக்கு அடிப்படை காது தான் இந்தியோட விஞ்ஞான உலகம் சொல்லுது, அன்றைக்கு சொல்லலை, இந்தியோட விஞ்ஞான உலகம்னு சொல்லுது, காது தான் ஒரு மனிதனுக்கு தூக்கத்துக்கு, ஒரு மனிதன் கட்டும் தூக்கத்தோட வைங்களேன், அவர் காதுக்குள்ளே கத்திக்க தெரியுங்க பாபம் தூங்க மாட்டார். அவர் என்ன தான் தூக்க மாத்திர கொடுத்துட்டு காதில் கத்துனீங்கன்னு வைங்க தூங்க மாட்டார். ஏன், காது அடிப்படை. ஒரு ஆள் எழுப்பு பண்ண என்ன செய்யணும், கண்ணுக்கிட்ட பற்றி இப்படி செஞ்சால் எழும்புவாரா, எழும்பு மாட்டார். காதுக்கிட்ட ஒரு சவுண்டை போட்டால் எழுப்பிடுவார். இதுதான் மெயினான அம்சம், பல அரபுனா அலா ஆதானியும் பல வருடங்களாக அடித்தோம், அதை பிரிச்சுக்கண்டே போகலாம். காதுகளில் தூக்கம் என்கின்ற அம்சத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். பின்னர் சும்மா பாசனாகும், 300-400 வருடங்களை தூங்க வச்சுட்டு அல்லாஹ் எழுப்புறான். இவங்க குகைக்குள்ளே 300-400 வருடங்கள், அந்த மக்களுக்கு தெரியும் யாரோ போய் ஒளிஞ்சாங்க குகையாண்டுக்குள்ளே, எந்த குகைன்னு தெரியாது. ஒரு சில இளைஞர்கள் ஒளிஞ்சாங்க, மௌத்தாக இருப்பாங்க, உக்கி மண்ணாக இப்போ அப்படி தான் நினச்சிருப்பாங்க. சரி, அப்போ குகைக்கு வெளியே 300-400 வருஷம் போயாச்சு, குகைக்கு வெளியே 300-400 வருஷம் அங்கே நடந்து முடிஞ்சுது. ஒரு சந்ததி மௌத்தாகி, இன்னொரு சந்ததி வந்து, இன்னொரு சந்ததி மௌத்தாகி, பண புழக்கங்கள் எல்லாம் மாறி, சாப்பாட்டு வளமைகள் மாறி, ட்ரெஸ் வளமைகள்லாம் மாறிக்குமே இவங்க குகைக்குள்ளே. அல்லாஹ் தஆலா சொல்கிறா, சும்மா பஹஸ்னாகும், பின்னர் அவர்களை நாம் எழுப்பினோம், லினஅலம ஐயுல் ஹஸ்பைனி அஹ்ஸா லிமா லபிது அமதா, ரெண்டு பேரில்
தாங்கள் வந்து எவ்வளவு காலம் உள்ளுக்கு தங்கினோம் என்பதை சரியாக கணக்கிட்டு வைத்தவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள எழுப்பினோம் என்றான். அப்புறம் என்ன சொல்றான்ல, யாருக்கு தெரியும் அவ்வளவு நேரம் தூங்கினது? அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், எழும்பினா எட்டவர் தூங்கினவன் என்ன சொல்லுவான், ஒரு ஒன்னரவர் தூங்கிப்பானான்னு கேட்பான். 300 வருஷம் தூங்கினதால, 400 வருஷம் மட்டும் தூங்கினதால அவங்க பேசிக்கொள்றாங்க. எப்படி தெரியுமா, நம்ம ஒரு நாள் தூங்கியிருப்போம், ஒரு முக்கால் நாள் தூங்கியிருப்போம், தூங்கினதானே என்ன நடந்ததுன்னு தெரியாது. எழுப்பினோடனே ஒரு நாள் மூணு முக்கால் நாள் தூங்கிப்போம், வர்ற பல வருடங்கள் தூங்கிக்கிறாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், இதெல்லாம் சொல்லிட்டு இந்த குகையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சூரியன் இப்படி போகுமன்றான் அல்லாஹ் தஆலா. வெளிச்சம் அவங்களை அடிச்சுக்கண்டு சூரியன் அவங்களை தாண்டி கிழக்கிலிருந்து அவங்களோட குகையை தான் மறைய குலையும் சூரியன் வழங்கும், உதிக்க குலையும் என்ன செய்யும், அவர்களை அது கடந்து போகும் என்று சொல்றான் அல்லாஹ் தஆலா. இது யாரா எழுதுவானா, சூரியன் வந்து அப்படியே குகைக்கு மேலால் போகும்னு சொல்லி எழுத மாட்டாயே. குகைக்கு மேலால தானே போகணும், கீழாலே போகும், அது குகைக்கு மேலால தானே போகணும். ஆனால் ஒளிபடாமல் ஒரு வருடம் ஒருத்தர் ரூமுக்குள்ள இருந்தாண்டா மௌத்தாயிருவான். ஒளியே படாமல் ஒரு ரூமுக்குள்ள இருந்தான்னு வைங்களேன், அவன் மௌத்தா பேத்துருவான். அது அன்றைய வாக்குகளும் தெரியாது, இன்றைய விஞ்ஞானம் சொல்லும். அதை ஒளி மனிதனுக்கு முக்கியமாக தேவை, உடம்பு செயல்படுறதுக்கு வெப்பம் தேவை. வெப்பம் இல்லாமல் ஒரு வருஷமாக ஒன்றுக்குள்ள போட்டு வச்சான்னு வைங்களேன், வெளியவர்களும் அவன் நிற்க மாட்டான், விளங்கிட்டான். அதனால் அல்லாஹ்வுத்தல அதையும் சொல்கிறான், ஒளி அவர்களுக்கு படுற அமைப்பில் அது போச்சுன்னு சொல்லி. இதோ நம்ம இது மட்டும் சொல்லலை, அல்லாஹ்வுத்தல சொல்கிறான் இன்னொன்று, அதாவது வத்தஹ்ஸபுஹும் ஐகாலன், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், திடீர்னு யாராவது குகை சைடால் போகிறான் பார்த்தீங்கன்னு சொன்னால், முழிச்சிட்டு இப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அவங்க முழிச்சிட்டு விழித்து கொண்டு இருப்பது போன்று இருக்கும். வஹும் ருகூத், அவர்கள் தூங்கி கொண்டிருந்தார்கள்னு சொல்கிறான்லாம். அப்படின்னா கண் திறந்திருந்தது, தூக்கத்துக்கு கண் முக்கியமல்ல, கண் மூடணும் என்றது முக்கியமல்ல, அதான அர்த்தம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க முழிச்சிருப்பதாக நினைப்பீர்கள், அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறாங்க, அவங்க கண் திறந்திருக்கிறதா, சும்மா இப்படி இருக்கிறாங்க. அப்போ கண் திறந்திருக்கிறது, கண் மூடணும் என்ற தூக்கத்துக்கு முக்கியம் இல்லை என்று விஞ்ஞானம் சொல்றோம். நம்மளுக்கு கண்ணை மூடினா தூக்கம், ஆனால் கண் மூட வேண்டிய அவசியம் கிடையாது. சகோதரர்களை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டிவிட்டு சொல்கிறான், அதே நேரத்தில் அலைஹிம், நீங்க போய் இப்படி பார்த்தீங்கன்னா அல்ல வல்லைத்த மின்கும் பிராரன், ஓடிடுவீங்க, நிக்க மாட்டீங்க. நீங்க வள முழித்த மின்கும் ரூபா, உங்களுக்கு திட்டுக்கிட்ட ஒரு பயம் வந்து விடும். அந்த மாதிரி நாங்கள் அவங்களை வைத்திருந்தோம். இன்னொன்று சொல்றான் அல்லாஹு தஆலா, அது யாரும் சொல்ல மாட்டாங்க, கதை சொல்ற யாரும் சொல்ல மாட்டாங்க. அவர்களை படுக்கின்ற பொழுது 35 தடவை பிறண்டார்கள், அப்படி யாரும் சொல்லுவார்களா? தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுது வலதுக்கும் திரும்பினார்கள், இடதுக்கும் திரும்பினார்கள். இப்படி யாரா சொன்னால் கதையில் இதை தவிர வேறு தகவலை இல்லையான்னு கேட்பாங்களா இல்லையா? ஆனால் ஏன் அப்படி யாரும் கதை எழுத மாட்டாங்க, அப்படி யாரும் கதை எழுத மாட்டாங்க. அப்படிப்பட்ட கதை புக்கு போகாது, அவ்வளோதான், விளங்கிட்டான். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வனு கல்லி புகும் தாத்தல் யமீனி வதாத்த ஷிமால், வலதும் இடதுமாக அவர்களை நாங்கள் புரட்டி கொண்டிருந்தோம், இல்லையண்டா இந்த சைடு அப்படி என்ன செஞ்சிடும், அடிபட்டு போயிடும். இப்படியே படுத்தான்னு வைங்களேன், ஒரு மணித்தையாவது நல்லா மசையில் விரட்டும், அதை அப்போ தான் சரியாக வேலை செய்யும்.